ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு மோட்டோவாகன். நீங்கள் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட், பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து அடிக்கடி இதை பேசுகிறத நம்ம கேட்டிருப்போம். ஏன்னா உலகம் பொல்யூட் ஆகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பொல்யூஷன்ஸ் வந்து நிறைய டைப்பில் நடக்கும். ஒன்று வந்து ஆட்டோமொபைல்ஸ், இப்போ கப்பல் ஆகட்டும், ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், அதில் வந்து ஐசி என்ஜின்ஸ் எரியறதுனால நிறைய கேஸஸ் வெளியில் வரும். இதை கட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, ஸ்டடியில் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மல் யூசேஜில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சோலார் பேனல்ஸ், விண்மில்னு வந்திருக்கு. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்தது. ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோன்னா கூட ஒரு ஐசி என்ஜினும் இருக்கிறதுனால அது ஒரு 100% க்ரீன் கிடையாது. அப்படி பார்க்கும்போது கார்ஸை பைக்கை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 100% க்ரீனான ஒரு கான்செப்ட். அப்படி கார்ஸில் ஹுண்டை கொண்டு வந்திருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கோனா எலக்ட்ரிக். கோனாவை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா வந்து எப்போவுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான ஒரு மார்க்கெட்டாக இருந்ததே கிடையாது. நம்ம ஜென்ரேஷன்ஸில் வந்து ரேவா எலக்ட்ரிக்கை தான் ஒரு குட்டி டைமென்ஷனில் ஒரு காராக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மகேந்திரா வந்து அந்த ப்ராடக்டை வாங்கி E2O சொல்லி ஒரு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபேம்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஃபேம் வந்து ஃபாஸ்ட் அடாப்டேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அது இப்போ அதோட செகண்ட் ஃபேஸில் இருக்குது. அதோட மெயின் யூசேஜ் பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு அந்த பையிங்கில் சப்சிடி கொடுக்கறதுக்காகவும், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியா ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஃபேம் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்லி இந்தியாவில் பார்த்தோம்னா கோனா எலக்ட்ரிக், மஹேந்திராவோட E-Verito, KV1W Verito, அப்புறம் E2O, அதே மாதிரி டாட்டாவோட டிகார் ஈவி, அதே மாதிரி வந்து நெக்ஸான் ஈவி, ப்ளஸ் MGயோட ZS EV, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மெர்சடஸ் பென்ஸோட EQC வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இது எல்லாமே 100% எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இந்த கோனான்னு சொல்லக்கூடியது ஒரு குளோபல் ப்ராடக்ட். அது வந்து ஐசி என்ஜின் மாடலையும் குளோபலி நிறைய கண்ட்ரீஸில் வித்துட்டுருக்கு. கோனா எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய ஈவி வந்து 2018 லான்ச் ஆச்சு. இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா லான்ச் ஆன பீரியட்லேருந்து வேர்ல்டு வைடாக ஒரு 15,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மேலே வித்துருந்து. இந்தியா பொறுத்தவரையில் ஹுண்டே இந்தியா வந்து 2019 வந்து இந்தியாவில் இதை லான்ச் பண்ணாங்க. இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக அடாப்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஹுண்டேயால் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் டிஃப்ரெண்டான பாடி ஷேப்ஸில் வந்து ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பண்ண முடியும். இதோட பில்டு பார்த்தோன்னா அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. இதோட பாடி வந்து இம்பேக்ட் அப்சார்ப்ஷன் பாடியில் பண்ணியிருப்பாங்க. இந்த கோனா ஈவி வந்து BNV SAP கிராஷ் டெஸ்ட் நார்ம்ஸுக்கு வந்து கம்ப்ளை ஆகுது. ப்ளஸ் இதோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அஃபிஷியலி ஹுண்டே எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணலை. இதோட மோட்டார் மவுண்டு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் மவுண்டில் இருக்கும், ஃப்ரண்ட் மூவிங்கில் இருக்கும். இதோட கர்வ் வெயிட் வந்து பேட்டரி எல்லாமே சேர்த்து வந்து கர்வ் வெயிட் வந்து 1535 கிலோகிராமில் இருக்கும். இந்த கோனா எலக்ட்ரிக் வந்து கோனா எலக்ட்ரிக் ப்ரீமியம்னு ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. இதோட ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 27 லட்சத்தை ரவுண்ட் பண்ணி வரும். அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் போக சில டைம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட வாரண்டி பார்த்தோன்னா ஹுண்டே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உள்ள கன்சர்னே வந்து அதோட பேட்டரி லைஃப்பில் தான் இருக்குது. அதுக்காக ஹுண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 வருஷம் இல்லைன்னா வந்து 160,000 கிலோமீட்டருக்கு வந்து இதோட பேட்டரி வாரண்டி கொடுத்துருக்காங்க. நார்மலி இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 3 வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டருக்கு வந்து வாரண்டி இருக்குது. ப்ளஸ் ஹுண்டேயோட ஒண்டர் வாரண்டின்னு ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஷன் இருக்குது. 5 வருஷம் இல்லாட்டி 140,000 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ குளோபலியை பார்த்தோம்னா அந்த குளோபல் வார்மிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால என்விரான்மெண்ட்டை இனிமேல் எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து நம்ம எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் R&D எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லா நிறைய கண்ட்ரீஸில் உள்ள கவர்மெண்ட்ஸுமே வந்து அதுக்கான சப்சிடிஸ் அந்த மாதிரி அவங்களால என்னென்ன முடியுமோ பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இந்தியாவில் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா No. 2 சேல்ஸ் சார்ட்டில் இருக்கிற ஹியூண்டாய் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வர்றாங்க. அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்
மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ஒரு டிசைரபிள் செக்மெண்ட்டில் அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஹேஷ்பேக் அவங்க கொண்டு வந்துருக்கலாம், இன்னும் லோவாக ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், செடானா இன்னும் ப்ரீமியம் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஹாட்டாக இருக்கிற அந்த எஸ்யூவி செக்மெண்ட்டில் அவங்க வந்து கோனா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு எஸ்யூவியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது வெனுவோட கொஞ்சம் பெருசாகவும் மோர் ஆஃப் அ க்ராஸ் ஓவர் லுக்கில் தான் இந்த கோனா வந்துருக்கு. ஆனாலுமே வெனு கம்பேர் பண்ணுறப்ப வந்து இது இன்னுமே அந்த எஸ்யூவி அப்படிங்கிற நேம் பேட்ஜிங் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து இது கொஞ்சம் சூட் ஆகுது. நம்ம கன்வென்ஷனலாக பார்க்குற இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கார்ஸுக்கும் இந்த எலக்ட்ரிக் காருக்கும் வந்து டிசைன்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. கூடவே வந்து ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன டீடைலிங் பார்த்துருக்காங்க, அதே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளோட கிரில்லு தான். அதாவது ஹியூண்டாய் வந்து சிக்னேச்சராக அவங்களோட காஸ்கேடிங் கிரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த காஸ்கேடிங் கிரில் மற்றபடியுமே நார்மலாக கார்ஸில் இருக்கிற கிரில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா அந்த ஏர் இன்டேக், அதாவது உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், அந்த ஏர் வந்து உள்ளாடிப்பட்டு அந்த ரேடியேட்டரை கூல் பண்ணி அப்புறம் கூலிங் சேம்பர் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த கூலிங் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா மெயின் காம்பனன்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பேட்டரி, பேட்டரி வந்து உங்களுக்கு லோவர் ஃப்ளோர் பேனலில் அது உங்களுக்கு பேட்டரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து டோட்டலாக க்ளோஸ்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஏரோடைனமிக்ஸை கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஏன்னா ஏர் வந்து எங்கேயுமே உள்ளே போகலை. இன்னொன்று வந்து உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இக்யூ, அதாவது இப்படி இப்படிக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஆனால் இவி அப்படிங்கிறத வந்து கிளவராக எம்பட் பண்ணியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் சாக்கெட்டை இதிலே கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஏரோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டான ஒரு பானட், ரெண்டு டிசைன் க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எஸ்யூவி ஸ்டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பல்ஜ். அப்புறம் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஆர்லேயும் இண்டிகேட்டர்ஸையும் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து ஒரு 5 எல்இடி மாதிரி இருக்குது, அதை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு ஜுவல் எஃபெக்ட் மாதிரி நல்ல ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதிலேயே கீழே வந்து ஹெட்லாம்ப் யூனிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் யூனிட்லேயே வந்து உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வருது. அப்புறம் கார்னரிங் லேம்ப் ஃபங்க்ஷனுக்காக இந்த பக்கம் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. இது வந்து பம்பரில் எம்பெட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பெரிய பம்பர், நிறைய ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் கிரேசஸ் இருக்குது. கூடவே வந்து ஒரு ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேக் கிடையாது, ப்ராப்பரான ஏர் வென்ட். அதுவுமே வந்து ஏரோடைனமிக்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் லோவர் போர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட் நீங்கள் நினைக்கலாம் இது ஏன் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறப்போ வந்து கண்டிப்பாக க்ரீனில் ஒயிட் டெக்ஸ்ட் போட்டு தான் நமக்கு லைசன்ஸ் பிளேட் ப்ரிண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஏசியோட கண்டென்சர் யூனிட்டை கூல் பண்ணுறதுக்காக ஏர் இன்டேக்குக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் டேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்னல் காம்பனன்ஸை கூல் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஏர் வென்ஸ் வந்து உள்ளாடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்டரில் வந்து ஹியூண்டாய் லோகோ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த பானட் முடிகிற இடத்துல வந்து ஒரு சில்வர் கிரே கலரில் ஒரு ஃபினிஷிங் வந்து ரெண்டு லைட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அக்ராஸ் ரன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கிரில்லே வந்து அந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளஸ் மைனஸ், அதாவது அந்த சார்ஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் மோட்டிவ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு சைடில் இருக்கிற கிளாடிங்க்கும் இதில் இருக்கிற கிளாடிங்க்கும் ஒரு சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளாக் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து இன்னுமே பாலிஷான நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு டோல் டவுன் கலரில் கொடுத்துருக்குறது ஃப்ரண்ட்லேயுமே அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. சைடு டிசைனை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி அப்படிங்கிறத விட கண்டிப்பாக ஒரு கிராஸ் ஓவர் லுக்கு தான் ஓவரால் வந்து இந்த கோனாக்கு இருக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 mm வந்து வீல் பேஸ் இருக்குது. இந்த சைடு டிசைன்லேயுமே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங், அதாவது ரெண்டு வீல் ஆர்ச்சஸுமே நல்ல ஃப்ளாடாக நல்ல பீஃப்டப்பாக இருக்குது. ரெண்டு வீல் ஆர்ச்சஸுமே அப்படி தான். இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து டாப் கிளாஸாக இருக்குது. இன்னொன்று அந்த உங்களுக்கு பேனல் கேப்ஸ் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ டிரைவ், அதாவது எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ப்ளூ டிரைவ் டெக்னாலஜியை வந்து நேம் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராமினென்ட்டான ஒரு எலமெண்ட் என்னென்னா உங்களுக்கு ஒரு வேஸ்ட் லைன் வந்து ரியர் டெயில் லேம்ப்லேருந்து அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே அதுலேயுமே ஏரோடைனமிக்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து திருப்பி ஒரு கிங்க் இருக்குது. யூஸ்வலான ஹியூண்டாய் கார்ஸில் வேஸ்ட் லைனை தவிர்த்து இப்படி ஒரு கிங்க் வந்து இது நம்ம யூஸ்வலாக பார்க்க முடியாது. அந்த விதத்தில் அதுலேயுமே ஏரோடைனமிக்ஸ்க்கு வந்துருக்காங்க. இந்த இதில் எல்லாமே அந்த டார்க் சில்வர் கிரே கலர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஏரியா வந்து ரிலேட்டிவ்லி ஓகே தான், பிபிஎல்எஸ் வந்து பிளாக் டவுட்டாக இருக்குது. அப்புறம் இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோடைனமிக்ஸாக சின்ன ஃபின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓவரால் இந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் கவனிக்கிறப்போ வந்து சின்னதாக ஒரு செல்டாஸோட வந்து ஒரு டிசைன் இருக்குது, ஒரு சின்ன ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் இருக்குது. இந்த பிளாக் பேனல்ஸ் கொடுத்துருக்கு எல்லாமே அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு
அந்த ஸ்டான்ஸுக்கு நல்லா இருக்குது. வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160 மில்லிமீட்டர்ஸ். ஆனால் இதை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கே கண்ணுக்கே தெரியும், அதாவது ஹையராக இருக்குது அப்படின்னு. ஆனால் என்ன விஷயம்னா, இதுக்கு உள்ளாடி வந்து உங்களுக்கு பேட்ரி பேக் அதோட லோவராக இருக்கிறதுனால 160 மில்லிமீட்டர்ஸ் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. பேட்டரி பேக் வந்து அண்டர் பாடியில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட டயர் அப்புறம் வீல் சைஸ் பற்றி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஈவி எக்ஸ்க்ளூசிவ் அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலர் இன்சர்ட் வந்து பிளாஸ்டிக், மற்றபடி மெத்த போர்ஷன் எல்லாமே வந்து அலாய்ஸில் இருக்கும். டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 215 செக்ஷன், 55 ப்ரொஃபைல், இது வந்து 17-inch வீல்ஸு. அப்புறம் வந்து ஸ்பேர் டயர் பார்த்தீங்கன்னா T135/80D17-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரூப்ஸில் மற்றபடி ரிட்ஜஸ் எதுவுமே கொடுக்கல. இன்னொன்று என்னென்னா, நார்மல் டைப்பான ஸ்டபி ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்பாய்லர். அதுலேயே வந்து எல்இடியில் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. வாஷருக்கான ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் உள்ளாடி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷர், அப்புறம் யூஷுவலான டிஃபாகர் லைன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். நிறைய டிசைன் க்ரீசஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு சின்ன லிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பிளிட் டெயில் லேம்ப் யூனிட்டு. பிரேக் லேம்ப்ஸ் மட்டும் மேலே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பிளிட் யூனிட்டில் கீழே வந்து உங்களுக்கு இது வந்து ஃபாக் லேம்ப், இது இண்டிகேட்டர்ஸ், இந்த பக்கம் வந்து ரிவர்ஸ் லேம்ப் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயுமே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கை அப்படியே பாடியில் மட்டும் ரன் பண்ணாமல் இந்த ஹவுசிங்க்குமே அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கை உள்ளாடி கொண்டு வந்துருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு டச். அப்புறம் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பம்பர் தான், அதுவுமே வந்து ஒரு டுவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாம் நீட்டாக டக் பண்ணியிருக்காங்க. லோவர் போர்ஷனில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு ப்ரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டிசைனுமே ஓவரால் ஒரு எஸ்யூவி அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மோர் ஆஃப் அ கிராஸ் ஓவர் ஸ்டாண்ட்ஸில் நல்லா இருக்குது. பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 332 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளாட்டான ஒரு பூட், லோடிங் லிப்புமே பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு பார்சல் ஹுக், அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன கபி ஹோல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேசஸில் யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜர். இது வந்து நம்மளோட நார்மல் வால் மவுண்ட் சார்ஜராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோ சார்ஜர் தான், எமர்ஜென்சி கேசஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து 19 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு 60-40 ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதில் இருக்கிற மெட்டீரியல் கூட எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்சல் ஷெல்ஃப்லேயுமே மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. இந்த ஹுண்டாய் கோனா உள்ளக்கம் வந்தாலே ஒரு நார்மலி ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரி இல்லாமல் ஒரு மாடர்ன் லுக்கிங் டெய்லி யூசேஜ் கார் மாதிரி தான் இருக்குது. இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் பிளாக் தீமில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக். இந்த சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்டு பேட்டர்னில் ஒரு சாஃப்ட் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுண்டாய் கோனோட ஒரு மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோல். ஸோ இந்த சென்டர் கன்சோல் ஆக்சுவலாக ஒரு டபுள் டெக்கர் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் வராது வந்து ஒரு டெக்லையும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இன்னொரு டெக்கில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இந்த கியர் ஸ்டிக்குள்ள நமக்கு தேவையில்லை. ஸோ ஹுண்டாய் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு சுவிட்ச் மெத்தட்லேயே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல இனோவேட்டிவாக திங்க் பண்ணி ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கம்ப்ளீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஜஸ்ட் கீழே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு டார்க் அலுமினியமும் ஒரு சில்வர் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் என்ன நாப் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்டு சுவிட்சிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி ஆக்ஸ் ஒரு போர்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் ட்ரை மோட்டுக்குள்ள சுவிச்சஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் உள்ள சுவிட்சும் இதிலே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேட்டட் சீட் உள்ள சுவிட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாட் ஹோல்ட் சுவிச்சஸும் ட்ரை மோட் செலக்டர் உள்ள சுவிச்சும் இதிலே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கபி ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்ரஸ்ட் உள்ளாடி வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உள்ளாடி வந்து ஒரு ஃபில்ட் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல, கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7-inch ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டிக்காக ஆண்ட்ராய்ட் ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் சப்போர்ட் ஆகுது. ஸோ இது கூடவே ரேடியோ யூஎஸ்பி ஆக்ஸ் இன்புட் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இதில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கனால அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஈவி ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட எனர்ஜி இன்ஃபர்மேஷன் வருது, அது மாதிரி சார்ஜ் மேனேஜ்மெண்ட் வருது, ஈகோ டிரைவிங் வருது. ஸோ இந்த எனர்ஜி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பவர் எவ்வளோன்னு காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் எவ்வளோ ரேஞ்ச் போகுது, எவ்வளோ பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். எகேன் பேக் போனீங்கன்னா இந்த சார்ஜ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது
சார்ஜோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சார்ஜ் டெம்பரேச்சர் இதில் பார்க்கலாம். இகன் இந்த ஈக்கோ டிரைவிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து எவ்வளோ CO2 ஒரு ரிடக்ஷன் ஆகிருக்கு அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இந்த டச் சென்சர் பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டாகவே இருக்குது, டேட்டம் விசிபிலிட்டியும் பரவாயில்ல. இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி 3-spoke ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆடியோ கண்ட்ரோல்ஸும் டெலஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல்ஸும் MID ஆப்ரேட் பண்ணுற சுவிட்சும் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில்வர் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்ல ப்ரீமியம் டச் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு தம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் சூப்பர் மிஷினில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் லெவல் கம்ப்ளீட்டாக இதில் காமிக்கும். அப்புறம் இந்த MID-ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிரைவ் இன்ஃபர்மேஷன் இதில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த டேட்டம் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கனால இந்த டிசைனும் இந்த ஃபாண்ட் சைஸும் பரவாயில்ல. இந்த ரூஃப் லைனர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சன் ரூஃபும் கூட கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெதர் அப்பால்சரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டட் சீட்ஸு. இந்த சீட்டுடைய சைட் போல்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, விட்டம் பரவாயில்ல, அதே மாதிரி நல்ல அண்டர்த்தே சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 10-way பவர் அட்ஜஸ்டபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் மட்டும்தான் வரும். இந்த ஏபி பெடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ஸ்பேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, கூட வந்து ஒரு டிரைவர் ஃபுட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த டோர் பேடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, அதே மாதிரி ஒரு வேலெட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லெதர்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே பற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இங்கே உட்காந்துக்கலாம். இந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஆனோட டிரைவர் சீட் பொசிஷனில் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் லேம்ப் லெக் ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஒரு அண்டர்த்த சப்போர்ட் நல்லாவே இருக்குது, அதே மாதிரி நல்ல டீசெண்டாக ஹெட் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ ஒரு 3rd person நம்ம கம்ஃபர்டபுளுக்கு வந்து ஆல் நம்ம கூப்பிட்டு பார்த்துக்கலாம். ஆல் உன்னை கம்ஃபர்ட் ஒரு 3rd person கம்ஃபர்ட் உனக்கு எப்படி தோணுது? இப்போது என்ன மாதிரி ஒரு டாலான பர்சனுக்கு இங்கிலீஷ் பிரச்சனை இல்லைனா, ஆனால் கொஞ்சம் லோ சீட்டிங் கொஞ்சம் நீசப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ஹெட்ரூம் வந்து ஆம்பிளாக இருக்கிறதுனால ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போது ஆக்சுவலி 2 adults கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், மீடியம் பில்டான அடல்ட்ஸ் வந்து 3 பேர் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி தோணுது. ஓகே, அப்புறம் இந்த குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ஏரி ஃபீல் மாதிரி திருப்பியும் உள்ள வருது. அதே மாதிரி இன்னொரு பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு ரேவர் ஆம்ரஸ்டும் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டர்ஸ். இதை நல்ல ஒரு வேலிடேஷன் தான். அப்புறம் டோர் பேட்லேயும் ஒரு மேக்ஸின் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் பரவாயில்ல. அப்புறம் வந்து உங்களுக்கு செகண்ட் ரோவில் நமக்கு ஏசி கொடுக்கல. 2 factors, ஒன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ அவங்க பவரை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணணும். இன்னொன்று ஃப்ரெண்டில் இருக்கிற ஏசி வந்து கண்டிப்பாக அடிக்குவேட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். டிரைவிங்கில் ஆசை சொல்லுவார் கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ இப்போ எங்கே சுற்றி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இதோட என்ஜின் எப்படி இருக்கும், மோட்டர் எப்படி இருக்கும், பேட்டரி எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதோட என்ஜின் பே எப்படி இருக்குது பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல ஹெவியான பானட், ஒரு எஸ்சிவியில் ஒரு கிராஸ் ஓவர் ஸ்டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, இது மோட்டர் இதுதான், இந்த இன்சுலேஷன் உண்மையிலே வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நாய்ஸ் இருக்கிறதே இல்லை. இந்த மோட்டார் வந்து ஒரு PMSM, அதாவது பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டார்னு சொல்லுவாங்க. இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 136 PS இருக்கும், மேக்ஸிமம் டார்க் வந்து 395 Nm இருக்கும். இதில் வந்து கியர் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிங்கிள் ஸ்பீட் ரிடக்ஷன் கியரில் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டரி நம்ம எக்ஸ்டீரியரில் அந்த பொசிஷன் பார்க்கலாம், ஃப்ளோர் பேனுக்கு கீழே இருக்கும். அது வந்து லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி. இதோட கெப்பாசிட்டி வந்து 39.2 kWh இருக்கும், அதாவது 327 W இருக்கும். இன்டர்நேஷ்னல் மாடல்ஸில் வந்து 64 kWh ஒரு மாடல் வருது, அது இந்தியாவில் வரல. இந்த பேட்டரியை சுற்றி வந்து லிக்விட் கூல்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால பேட்டரியோட ஹீட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியும். இதோட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நார்மல் ஏசி சார்ஜிங் வந்து 0 to 100% வந்து 6 மணி நேரம் 10 நிமிஷம் எடுக்கும். ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் DC ஆப்ஷன் இருக்குது, அது வந்து 0 to 80% வந்து 57 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகும். அது நிறைய பேர் வந்து தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு போர்ட்டபிள் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து எக்ஸ்டீரியரில் பூட்டில் நம்ம ஆலன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம வெஹிக்கிளில் சார்ஜ் இல்லாத ஒரு கண்டிஷனில் வந்து எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணலாம், ஆனால் அது சார்ஜ் ஆகிறதுக்கு 19 மணி நேரம் எடுக்கும். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே ரேஞ்சை பற்றி தான் நம்ம எல்லாருமே நம்ம பேனிக் ஆகும். ஏன்னா ரேஞ்ச் பேனிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இந்த எவ்வளோ தூரம் இந்த பேட்டரியில் நம்ம போக முடியும்னு. ARI அப்ரூவ்டு ரேஞ்ச் பார்த்தோம்னா 452 km இருக்கும், ஆனால் அது ரியல் டைம் கிடையாது. ரியல் டைமில் பார்த்தோம்னா சிட்டிக்கு வந்து ஒரு 250 km, ஹைவேக்கு ஒரு 350 km கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஆவரேஜாக பார்க்கும்போது 250-350 km கண்டிப்பாக வந்து ரேஞ்ச் இருக்கும். இது அதோடய கீ ஃபாப். யூஸ்வலாக நம்ம ஹுண்டேயில் பார்க்கக்கூடியது தான், லாக்கிங் அன்லாக்கிங் ஹோல்டு பட்டன் வந்து பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. மேனுவல் ஆப்ஷன் நமக்கு தெரியும் இருக்குது. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் பட்டனில் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து
ஆக்சுவலி என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் நாய்ஸ் லைட்டாக ரம்பிள் கேட்குது, உள்ள வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் காரில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபீல் கூட கிடையாது. ஏன்னா இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், எங்கேயுமே மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அடிஷ்னலி கொடுத்துருக்காங்க, அதாவது விர்ச்சுவல் என்ஜின் சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரோட்டில் மூவ் ஆகும்போது பெடஸ்ட்ரியனுக்காகட்டும் இல்லை வேறு வெஹிக்கிள்ஸுக்கு இதோட சவுண்டு வந்து ஒரு வெஹிக்கிள் நம்மளை அப்ரோச் ஆகுதுன்னு தெரியாது. அதுக்காக அடிஷ்னலி ஒரு நாய்ஸ் கொடுத்து தான் ஒரு வெஹிக்கிள் வர்றதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சேஃப்டி ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணுவோம், டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் நம்ம சொல்கிற மாதிரி கூட இருக்கிற எல்லோரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம டிரைவோட சுவிச்சஸ் எல்லாமே இதில் தான், பார்க், நியூட்ரல் இருக்குது, டிரைவ் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலி வெஹிக்கிள் வந்து பார்க் கண்டிஷனில் இருக்குது, பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கே எனேபிள் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போது இப்படி ப்ரெஸ் பண்ணோடனே பார்க்கிங் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம டிரைவுக்கு மாற்றிட்டோன்னா வெஹிக்கிள் இப்போ டிரைவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டாண்ட்பையாகவே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கம்ஃபர்ட் மோடில் வந்து நம்ம செட் பண்ணிப்போம். டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட் மோட் இருக்குது, அப்புறம் எக்கோ மோட் இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் மோட் இருக்குது. எக்கோ ப்ளஸ்ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது நம்ம டிரைவில் பார்க்கலாம். அதாவது நம்ம நார்மலான டிரைவ் மோட் கம்ஃபர்ட் மோட்லேயே நம்ம பார்த்துப்போம். வெஹிக்கிள் நம்ம பிரேக் பெடலில் இருந்து கால் எடுத்த உடனே அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. உள்ள விர்ச்சுவலாக எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது, அதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். நம்ம இப்போ சிட்டி டிரைவபிலிட்டி பார்ப்போம். சென்னை சிட்டி டிராஃபிக், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டில் நம்ம சொல்ல வேண்டியது, இது ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்னால நம்மளோட சீட்டிங் பொசிஷன் வந்து டாப் கிளாஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். பானட் தெரிகிற ஒரு பெரிய அட்வான்டேஜ், லெஃப்ட் சைடு ஆகட்டும் பானட் வந்து நல்லா விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு செட்டப்பில் இருக்கிறதுனால ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை க்ளோஸ்லி கூட ட்ராவல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனால் கண்டிப்பாக வந்து இந்த பானட் தெரிகிறது ஜட்மெண்ட், லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர். ப்ளஸ் இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிளோட பவர் டெலிவரி தான். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால வந்து அந்த பவர் டெலிவரியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சிங்கிள் அந்த ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், நம்ம ஸ்பீட்ஸ் வந்து கூட செட்டாக நமக்கு தேவையே படாத அளவுக்கு வந்து டாப் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நம்ம சிட்டி டிராஃபிக்கில் கொஞ்சம் காஷியஸாக நம்ம இருந்தோன்னா பிரேக் பெடல் நம்ம எடுத்தோடனே வந்து இந்த க்ரீப் ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி வேண்டானா கூட இதில் வந்து ஆட்டோ ஹோல்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஆட்டோ ஹோல்டு என்ன பண்ணோம்னா இந்த க்ரீப் ஃபங்க்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுரும். அது வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணது வரைக்கும் பிரேக்கை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஆக்சலரேட் பண்ணதுக்கப்புறம் தான் விடும். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். மற்றபடி நம்ம சொல்லணும்னா சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப லைட்டாகவும் இல்லை ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ஒரு நல்ல இதில் இருக்குது. நல்ல வெயிட்டு வந்து ஸ்டியரிங்கில் லைட்டாகவே தெரியுது. அது நம்ம கண்ட்ரோல்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். லெஃப்ட் லெக்கு வேலையே இல்லை. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால பவர் டெலிவரி நல்ல சர்ப்ளஸாக இருக்குது. ஓவரால் ரைடு குவாலிட்டி சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷனாக தெரியுது. ஆனால் இந்த ரோடு நல்ல பேவ்டு தான், பட் சில சின்ன சின்ன இந்த ஜாயின்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக தெரியுது. நம்ம கொஞ்சம் பேட்டர்னாக ரோட்ஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஆட்டோ ஹோல்டரில் இருக்குது, கால் எடுத்து ஆக்சலரேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பிரேக் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலி. பின்னாடியும் போகாது, ஃப்ரண்ட்லேயும் போகாது, அந்த பயம் நமக்கு வேண்டாம். மெயினாக நீங்கள் ஒரு சின்ன ஓவர்டேக்கிங் பண்ணணும்னா கூட ஆக்சலரேட்டர் பெடலை ஃப்ளோர் பண்ண உடனே வெஹிக்கிளில் வந்து அந்த டெலிவரி பவர் டெலிவரி வந்து டாப் கிளாஸாக இருக்குது. சடனான குவிக்கான ஓவர்டேக்ஸுக்கு வந்து டாப் கிளாஸாக இருக்குது. இந்த ஸ்டீரிங் பின்னாடி ரெண்டு பேடல் ஷிஃப்டர்ஸோட பேடல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து சிங்கிள் ஸ்பீட் கியர்னால வந்து கியர் கிடையாது. இந்த பேடல்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒவ்வொரு தடையும் பிரேக் பண்ண போகும்போது அந்த ரீஜென்ரேஷன் பிரேக்கிங் இதில் இருக்குது. அதாவது நம்ம பிரேக் பண்ணுற எனர்ஜியை வந்து பேட்டரியில் சார்ஜாக ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட். அதில் இந்த பேடல்ஸை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பிரேக்கிங் நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேடல்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு பிரேக்கிங் ஒர்க் ஆகி அடிஷ்னலாக வந்து அந்த சார்ஜை வந்து அந்த பேட்டரிக்கு வந்து இது பண்ணும். அது ஒரு நல்ல ஃபியூச்சர். அது வந்து நம்ம ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து நமக்கு ஆப்வியஸ்லி நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் வந்து பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ண தான் வைக்கும். ஏன்னா நமக்கு இது பழக்கம் இல்லாத ஒரு ஃபியூச்சர்னால. ஆனால் பழகினதுக்கப்புறம் இதிலே வந்து நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு பேரிகேடை பார்க்குறோம், அந்த டைமில் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேடல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பிரேக் எனர்ஜி ரீஜென்ரேஷன் வந்து பண்ணலாம். அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஆல்ரெடி நம்ம டிரைவ் பண்ணியிருந்த கம்ஃபர்ட் மோடில் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இந்த டயல்ஸ் வந்து இன்னொரு கலர், டிஃப்ரெண்ட் கலரில் இப்போ இருக்குது. இப்போ நம்ம வந்து மோட் செலெக்ஷனை மாற்றுவோம். இப்போ வந்து ஸ்போர்ட் மோடு வேணாம், நம்ம எக்கோ மோடில் ஓடிவோம். எக்கோ மோடு வந்தோடனே அந்த எக்கோவோட இதில் வந்து
க்ரீன் கலர் அந்த ஒரு பார்டர் வந்துச்சு. எக்கோ மோட் வந்து சிட்டியில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி எக்கோ மோட் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி பார்ப்போம். நான் என்ஜினில் வந்து அந்த என்ஜின் பிரேக்கிங் ஆர்பிஎம் வேரியேஷன்ஸ் வந்து தெரியும். இது இது ஆக்சுவலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால அது நமக்கு அவ்வளோவா தெரிகிறதில்ல. ஆனால் அந்த ஸ்டாப் பண்ணி நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த பவர், அந்த முதல்ல நம்ம ஃபீல் பண்ண அந்த சர்ஜ் பவர் வந்து இதில் கண்டிப்பாக தெரியலைன்னு சொல்லலாம். ஆனால் ஓவரால் வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வந்து சிட்டியில் ஓட்டும்போது, ஏன்னா நம்ம ஆக்சலேட்டர் எடுத்தோடனே இந்த பிரேக்கிங் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ எக்கோ மோடில் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இது ஆக்சுவலி ஒரு ஃப்ளைஓவர், கொஞ்சம் பவர் கொடுத்து ஏறி பார்ப்போம். முதல்ல வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வெஹிக்கிள் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன ஒரு ஃபீலிங் இருந்து, எக்கோ நம்ம ஆக்சலேட்டர் எடுத்தோடனே அந்த லெவல் 3 அந்த பிரேக்கிங் ரீஜென்ரேஷன் வந்து ஒர்க் ஆகிற அந்த ஃபீல்டில் நமக்கு இதில் காட்டு ஸ்க்ரீன்லேயும் லெவல் 3 காட்டுது. கண்டிப்பாக வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் இது கூட ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அடிஷ்னல் சார்ஜிங் இருக்குது. நம்ம நார்மல் சிட்டி கண்டிஷனுக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட் மோட் தான். கம்ஃபர்ட் மோட் போட்டோடனே வெஹிக்கிள் ஒரு புஷ் வந்தாச்சு. அந்த லெவல் 1 தான் வந்து நம்மளோட ரீஜென்ரேஷன் இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் வந்து எக்கோ ப்ளஸ்ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலி அது எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த டிரைவ் மோட் மட்டனை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா எக்கோ ப்ளஸ் வருது. எக்கோ ப்ளஸ் மோட் தான் இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம டிரைவ் மோடில் செலக்ட் ஆயிருக்கு. அந்த மோடு செலக்ட் ஆனவுடனே அந்த பிரேக்கிங் வந்து உள்ளே தெரிஞ்சுது. ஆக்சுவலி அந்த பவர் டெலிவரியே இல்லை. ஆக்சிலேட்டர் எடுத்தாலே வந்து அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஒரு ஹேண்ட் பிரேக்கில் ஓட்டின ஒரு ஃபீலிங் தான் தெரியுது. அது ஆக்சுவலி என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து கண்டிப்பாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சார்ஜிங் லெஃப்ட் சைடில் பவரும் சார்ஜும் நமக்கு காட்டுது. அந்த சார்ஜிங்கில் வந்து சார்ஜோட அந்த லெவல் இது காட்டிகிட்டே இருக்குது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகுறது அது காட்டிகிட்டே இருக்குது. முதல்ல சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னு சொன்னோம். ஆக்சுவலி இந்த இடத்துல ரோட்டில் கொஞ்சம் அண்டுலேஷன்ஸ் இருக்குது. அந்த அண்டுலேஷன்ஸை வந்து நல்லா தான் சஸ்பென்ஷன் வாங்குன்னு சொல்லலாம். இந்த பாருங்கள் ஒரு பேட்டரான ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா உள்ளே நம்ம கம்ஃபர்ட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சின்ன பவுன்சஸ் வந்து உள்ளே தெரியுது. அது அந்த ஸ்டிஃப் சஸ்பென்ஷனோட ஒரு மெயின் இதுதான். யூஸ்வலி ஹுண்டே கார்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட் பண்ணியிருப்பாங்க. இதில் கம்ஃபர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பவுன்ஸ் வந்து கொஞ்சம் லிட்ரலி உள்ளே தெரியுது. நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் வேல ஏறிட்டோம். ஆக்சுவலி ஆல்ரெடி உள்ள கம்ஃபர்ட் மோடில் தான் இருக்குது. வெஹிக்கிள் வந்து ஸ்டெடியாக க்ரூஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஃப்ளோர் பண்ண பவர் வந்து டெலிவரி நல்லா எவிடண்டாக தெரிஞ்சிட்ருக்கு. ஒரு 80 பக்கம் வந்துட்டோம். இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையில் ரேஞ்ச் வந்து நமக்கு ஃப்ரெண்டில் வந்து எப்போவுமே காட்டிகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ரேஞ்ச் பேனிக் நமக்கு இல்லை. இந்த டிரைவில் இப்போ வந்து 277 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகலான்னு காட்டுது. எக்கோ மோட் போட்டால் இன்னும் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஃபியூச்சர் என்னென்னா இதோட ஏசி வந்து பின்னாடி இறையிற ஏசி வென்ஸ் இல்லாட்டி கூட தேவையான அளவுக்கு நல்ல கூலிங் கொடுக்கக்கூடிய ஏசி. நம்ம வந்து டிரைவர் மட்டும் ட்ராவல் பண்ணுற ஒரு கண்டிஷனில் வந்து டிரைவர் ஒல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த பேட்டரியோட சார்ஜை டிஸ்சார்ஜ் பண்ணுற டைமிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதுவும் நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும். ஆக்சுவலி ஹார்ன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கோடா டைப்பில் இன்னொரு சின்ன டிஃப்ரென்ஸ் இன் சவுண்டை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹார்ன். நம்ம மோட்டோவேகன் சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எப்படின்னா அந்த ரிவ்யூ பண்ணுற காரை வந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வச்சு ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டி எல்லாம் சொல்லி ரிவ்யூ பண்ணுங்கன்னு. அந்த அளவுக்கு கார்ஸ் வந்து நம்ம கூட அவ்வளோ நாளைக்கு இருந்ததில்ல. அந்த டைம் வரைக்கும் இருந்ததில்லை. இன்றைக்கி பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 6:00 ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் மோட்டோ வேகனில் நம்ம ரியல் டைம் ரிவ்யூவில் ஒரு ஹெட்லைட் போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுற கண்டிஷன். இப்போ லோ பீமில் தான் இருக்குது. ஹை பீம்ஸ் வந்து நம்ம ஃப்ளாஷஸாக யூஸ் பண்ணி நம்ம ஓட்டலாம். இந்த இடத்துல கூட ஹை பீம் போட்டால் ஆப்போசிட் டிராஃபிக்கில் வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுல. ஏன்னா சைடில் மெரிடியன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் என்ன பாயிண்ட்னா ஹெட்லைட் சேஃப்டி டிப்பு நம்ம எப்போவுமே சொல்கிறதாங்க. கண்டிப்பாக வந்து தேவைக்கு மட்டும் ஹை பீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் வரக்கூடிய டிராஃபிக்குக்கு வந்து ஹை பீம்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களோட அந்த விஷனை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். அவங்க அந்த ஹை பீமோட ரிஃப்ளெக்ஷனில் லெஃப்ட் சைடில் ஒரு பைக்கரையோ இல்லை ஒரு மீன்ஸ் ரோட்டில் நடக்கிற பேசஞ்சர் கூட மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கம்ஃபர்ட் மோட்டில் ஓட்டுறோம். ஆக்சுவலி இந்த பேடல் லெஃப்ட் சைட் பேடல் ப்ரெஸ் பண்ணோடனே லெவல் 1 லெவல் 2 பிரேக் ஆகுது. ஆனால் ரைட் சைடில் உள்ள அந்த பேடலை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா பிரேக் ரிலீஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து உள்ளே ஆட் ஆகிட்டுருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம வெஹிக்கிள் ஃப்ரெண்டில் போகிற வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த லெவல் 1 இல்லை லெவல் 2 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிரேக் ஆகிடுச்சு குறைச்சிக்கிட்டோன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆகும். அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது வந்து சார்ஜாக நமக்கு உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இப்போ டிரைவ் மோடை வந்து ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றுவோம். இப்போ வந்து ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் டயல்ஸோட கலர் வந்து
ஒரு ஸ்போர்ட்டி நேச்சருக்கு மாறிடுச்சு. வெஹிக்கிள் ஆக்சிலேட் பண்ணாலே வந்து பவர் தெரியுது. ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிரேக்கிங் எஃபெக்டே இதில் இல்லை. ஏன்னா இது லெவல் ஒன்ல தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த ரேஞ்ச் லெவல் மாறி நம்ம ஸ்போர்ட் போட்ட உடனே அந்த ஸ்பீடு வந்து டிஜிட்டலி காட்ட ஆரம்பிச்சிச்சது. நம்ம நார்மலான ஒரு ஐசி என்ஜின் ஓட்டுற ஒரு ஃபீலில் நம்மளால் இது ஓட்ட முடியுது ஸ்போர்ட் மோட்டில். அந்த ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலே வந்து அந்த வெஹிக்கிளோட அந்த பவர் வந்து நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுறோன்னு உள்ள ஒரு ஃபீலே ஆக்சுவலி இதில் இல்லை. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸில் எல்லாம் ஒரு சின்ன பவுன்ஸ் இருக்கிறது இந்த வெஹிக்கிளோட அந்த சஸ்பென்ஷனோட செட்டப். ஸ்மோட் போர்டு வந்து கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா சார்ஜை வந்து டக்குன்னு பேர்ன் பண்ணிடும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரைவ் பண்ணணுன்னா மட்டும் ஸ்போர்ட் மோடை யூஸ் பண்ணலாம். டாப் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டீரிங் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு 100 பக்கம் வந்துட்டோம். ஸ்டீரிங் வந்து ஆக்சுவலி ஃபீட்பேக் கம்மி தான். ஆனால் வந்து கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகிருக்கு. ஃபீட்பேக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெயிட் ஆட் ஆகிட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி வந்து டாப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து பிரேக்கிங் வந்து ஆக்சுவலி வந்து ரீஜென்ரேஷன் வந்து சுத்தமாக இல்லாததுனால, ஏன்னா லெவல் ஒன்றில் தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லாததுனால கண்டிப்பாக வந்து நம்ம பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் பிரேக் பண்ணணும். இப்போ இந்த வெர்டிக் ஸ்டேஜில் வருவோம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம எடுக்கிற பிளானில் எடுத்தோம்னா ஃபேஸில் எந்த வெளிச்சம் தெரிய போகிறது இல்லை. அதனால தான் வந்து இந்த ஸ்டைலில் எடுத்துருவோம். ஆக்சுவலி என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து ரிவ்யூ பண்ணணும் நாங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த முறை வந்து பார்த்தோம்னா அந்த குன் குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். குன் ஹுண்டேக்கு வந்து அவங்க இந்த வெஹிக்கிள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறோம். ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்னாலே வந்து ரேஞ்ச் பேனிக் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதாவது ரேஞ்ச் பேனிக்னா இப்போ வந்து நம்மளால் ஒரு எவ்வளோ தூரம் போக முடியும், அந்த லிட்ரலி அதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு அந்த ஃபீல் இருக்கும். டெக்னாலஜி எப்படி இருக்கும், வெஹிக்கிள் பவர் இருக்குமா, இந்த குவஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே இப்போ எனக்கும் சரி எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். அப்படி ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது கோனா எலக்ட்ரிக் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஈவியாக இருக்குது. அதாவது ஒரு க்ரீன் கார் நார்மல் ஐசி என்ஜின் காரோட ப்ராக்டிகாலிட்டியில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு நார்மல் ஒரு பவர்ஃபுல் ஒரு எஸ்யூவி ஓட்டுற ஒரு ஃபீல்லே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் ஓட்டுற ஃபீலிங் ப்ளஸ் லோட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் ஆகட்டும், அந்த டிரைவ் மோட்ஸ் ஆகட்டும், நம்ம கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப் கிளாஸாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பர்சன், நீங்கள் ஒரு 26 இல்லை 27 லேக்ஸ் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோரா எலக்ட்ரிக்கை வந்து ஒரு ப்ரீமியம் எலக்ட்ரிக் எஸ்யூவியாக வாங்குறது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட டெக்னாலஜிஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக ஆலனோட என் கார்ட் ஷார்ட்ஸில் வந்து ஆலன் வந்து எப்போவுமே சொல்கிறது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் மேட்டர்ஸ். ஏன்னா ஈஸிலி இது மாதிரி கார்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் மேட்டர்ஸ் பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ஸையும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனலை சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் டவுட்ஸை கேட்குறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். சில டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், நம்ம வெப்சைட் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு திருப்பி நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவாகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.